வணக்கம், இது சிக்ஷியா தமிழ் தங்கம். பார்ட் நவ், மேக்னத் கி கமாயி, லெசன் 9, பிராத்மிக் கஹானியான் 9. மேக்னத் கி கமாயினா கடின உழைப்பால் கிடைத்த வருமானம், சம்பாத்தியம். மேக்னத்துனா கடின உழைப்பு, கமாயி சம்பாத்தியம். ஏக் அமீர் பாப் நே அப்னி ஆல்சி பேட்டே கோ புலாக்கர் கஹா. ஒரு வசதி படைத்த தந்தை தனது சோம்பேறி மகனை அழைத்து, ஜா குச் கமாலோ, ஜா குச் கமாலா, போய் ஏதாவது சம்பாதித்து கொண்டு வா என்கிறார். லடுக்கா லாபர்வாக் அவுர் நிர்லஜ்ஜ தா. லாபர்வாக்னா கவனமில்லாத, பொறுப்பில்லாத, நிர்லஜ்ஜன்னா வெக்கமில்லாமல். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சோம்பேறி சிறுவனவன், காம் கர்னேகி உஸ்கி ஆதத்ன தி, அவனுக்கு வேலை செய்து பழக்கமே இல்லை. ஆதத்தின பழக்கம், பழக்கம் இல்லை. சீதே மாங் கேபாஸ் கயா அவுர் ரோ தோக்கர் மின்தே கர் உசே குச் தேனே கோ ராஜே கர் லியா. நேரே அம்மா கிட்ட போயிட்டு புலம்பி தள்ளுறான். நேரானா சீதா, மின்னத்துனா வேண்டுகோள், ராஜினா ஒப்புக்கொள்கிறது. போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்ட உடனே, அழுது புலம்பின உடனே, அம்மா என்ன செய்கிறாங்க, பையனுடைய வருத்தத்தை பார்த்துட்டு, மாங்ஸே பேட்டே கா துக் தேகானா கயா உஸ்னே உசே பாஞ்ச் ருப்பியே பக்ஸே நிகால் கர் தே தியா. இவனுடைய இந்த புலம்பலை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு 5 ரூபாயை பெட்டியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ராத் கோ பாப்னே போச்சா, ராத்திரி அப்பா கேட்குறாரு, பேட்டா துணி கியா கமாயா, இன்றைக்கி என்ன நீ சம்பாதிச்சேன்னு கேட்குறாரு. லடுக்கே நே ஜட் சே ருப்பியா நிகால் கர் தியா திகா தியா. உடனே அம்மாக்கிட்டேருந்து வாங்கின அந்த 5 ரூபாயை எடுத்து நீட்டுறா. அனுபவி பிதா சப் சமச்சிக்கையா, எல்லாமே அவருக்கு ஒருவாறு யூகிச்சுக்கிறாரு. ஏன்னா அம்மாக்கிட்டேருந்து வாங்கிட்டானே. உஸ்னே கஹா ஜா இஸ் ஏ குயே மே பேங்க் ஆ, அவர் உடனே சொன்னார் இதை போய் கிணத்துல போட்டிருந்த காசுன்னு. லடுக்கேனே சட்டுப்பட்டு ஜாக்கர் ருப்பியா குயேங் மே டால்தியா, உடனே போய் அவனும் கிணத்துல போட்டான். அக்லே தின் பிதானி ஃபிர் கஹா, அடுத்த நாள் சொல்கிறாரு, ஜா குச் கமாலா நஹி தோ ஆஜ் போஜன் நஹி மிலேகா, இன்றைக்கி நீ ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரணும், இல்லையானால் உனக்கு இன்றைக்கி போஜனம் கிடையாது, இரவு இன்றைக்கி உனக்கு உணவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. லடுக்கா அப்னி பகன் கே பாஸ் ஜாக்கர் ரோனி லகா, உடனே நே தம்மாட்ட போனவர் இன்றைக்கி தங்கச்சிக்கிட்ட போகிறான், அக்காக்கிட்ட, பகன் நீ தரஸ் காக்கர் பாஞ்ச் ருப்பியே அப்னே பாஸ்லே உசே தேதியே. உடனே அந்த பொண்ணு என்ன செய்யுது இன்றைக்கும், அது ஒரு 5 ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குது. தரஸ்னால் இரக்கம் கொண்டு, தரஸ் காக்கர்னால் இரக்கம் கொண்டு அவன்கிட்ட ஒரு 5 ரூபாயை கொடுத்துருது. இப்போ ராத்திரி லடுக்கேனே போச்சா பாப்பு, இன்றைக்கி அப்பா கேட்குறாரு ராத்திரி, ஆஜ் தூ கியா கமாக்கர்லாயா, இன்றைக்கி என்ன நீ சம்பாதிச்சேன்னு கேட்குறாரு. லடுக்கேனே சேப் மேசே லிகால்கர் ஏக் ருப்பியா பாப் சே சாம்னே ரக்தியா. உடனே இன்றைக்கி பாக்கெட்லேருந்து தங்கச்சி கொடுத்த அந்த, அதான் சகோதரி கொடுத்த அந்த 5 ரூபாய் எடுத்து காட்டுறான். பாப் போலா, வழக்கம் போல் அவர் சொல்கிறாரு, ஜா இசை குயமே பேங்க் ஆ, இதை போய் கிணத்துல போட்டு வந்தார். லடுக்கேனே வைசகி கியா, அவனும் அதே போல் செஞ்சான். அனுபவி பித்தானி பத்னி அவர் பேட்டி கோ பாகர் பேஜ்தியா, இப்போ என்ன செஞ்சார் அவர், அந்த பொண்ணையும் மனைவியையும் வெளியில் அனுப்புனார். பித்தானி பேட்டியசி பிராப்த உட்னி பர்கா, இப்போ அவனை தனியாக கூப்பிட்டு சொன்னார், ஜா குச் கமா கர்லா, இன்றைக்கி நீ சம்பாதிச்சுட்டு வரணும், நகிந்தோ இல்லைன்னா ராத்கோ போஜன் நகிமில்லேகா, இன்றைக்கி நைட்டு உனக்கு உணவு இல்லை. பேட்டா தின்பர் சுஸ்த் பைட்டா ரகா, பொழுதுனைக்கு சும்மாவே உட்காந்துருக்கான், சுஸ்த் சும்மாவே உட்காந்துருக்கான்.
உஸ்கி ஆங்ஸே ஆன்சு பக்தே ரகே. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தவனமாக இருக்கு. கோயி உஸ்கி சுத் லேனா வாலா ந தா, யாரும் அவனுக்கு உதவி செய்கிறதா இல்லை. விவஸ் ஹோக்கர் சந்தியா கே சமை ஓ உட்டா அவுர் பாஜார் மே மஜ்தூரி கோஜ்னே லகா. விவஸ் ஹோக்கர் வேறு வழி இல்லாமல் சந்தியா கே சமய அந்த ஈவினிங்கில் மாலை நேரத்தில் ஓ உட்டா எழுந்து அவன் என்ன செய்கிறான், பாஜார் மே மஜ்தூரி கோஜ்னே லகா, கடைத்தெருவுக்கு போய் மார்க்கெட்டுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, கூலி வேலை கிடைக்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறான். ஏக் சேட்னே கஹாக்கி, அப்போது ஒரு சேட்டு சொல்கிறாரு, மேரா ஏ சந்தூக் உட்டாக்கர் கர் பகுன்சாத்தே மே துஜே பாஞ்ச் ருப்பியே தூங்கா. சேட்டு சொல்கிறாரு, என்னோடய இந்த பெட்டியை நீ தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தீனா உனக்கு நான் 5 ரூபாய் தருவேன். பொழுதுனைக்கும் சும்மாவே இருந்துட்டு சாயந்தரம் யோசித்தவன் நேராக மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டுக்கு போய் வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல, ஒரு சேட்டு பெட்டி வச்சுக்கிட்டு யாராவது தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சேர்க்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு முடியாதவர். உடனே இந்த பையன் பார்க்குறான், சரி இந்த தான் வேலை தேடுறானே, பார்த்தா இவர் சேட்டுட்ட சரி இந்த வேலையை கேட்டுற வேண்டிதான்னு. அவர் வந்து, தம்பி இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுனா உனக்கு நான் 5 ரூபா தருவேன்னு சொன்னார். பையனும் வெட்டியை தூக்கிட்டான். அமீர் பாப், அது அந்த பணக்கார பையனும், அமீர் பாப்கே பேட்டேனே சந்தூக் உட்டாக்கர் சேட் கேக்கர் பகுஞ்சாயா. பையன் என்ன செஞ்சான், அந்த பெட்டியை தூக்கிட்டு சேட்டுடைய வீட்டுக்கு போனான். ஓ தக்கர் சூர் ஹோ கயா, இதனால் அவனுக்கு மிகவும் களைப்படைந்து போயிட்டான். இந்த பெட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டு போனதானே, வேலையே செய்யாமல் இருந்தவன் இல்லையா, களைப்படைஞ்சிட்டான். உஸ்கே பாவ் காம் ரகேத்தே, அவனது கால்கள்லாம் தட தடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் கர்தன் தத்தா பீட் மீ பயங்கர் தர்த் ஹோ கயாத்தா, அவனுக்கு கழுத்து முதுகு எல்லாமே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ராத்கோ பாப்னே போச்சா, ராத்திரி அப்பா கேட்குறாரு வழக்கம் போல், பேட்டா ஆஜ் துனே கியா குச் கமாயா, இன்றைக்கி ஏதாவது கொஞ்சமாவது உழைச்சிட்டு வந்தியான்னு கேட்குறாரு. லட்கே நே 5 ரூபியே கா நோட் நிக்கால்கர் திகாயா, இதை கேட்டது தான் மாத்திரம் உடனே தான் பாக்கெட்டில் இருந்து இவன் உழைச்ச பணத்தை எடுத்து அந்த 5 ரூபாயை எடுத்து நீட்டுறான். ரொம்ப சந்தோஷமாக நீட்டுறான். அந்த பெட்டியை தூக்குனது அந்த சோகம் எல்லாமே அவனுக்கு மறைஞ்சு அப்பா இதை என்ன செய்ய போகிறாரோன்னு பார்த்து சந்தோஷமாக நீட்டுறான். அவரும் வழக்கம் போல் பா போலா, ஜா இசே குயேங் மே டால் ஆவ், ஓ இதையும் கிணத்துல போட்டுருன்னு சொன்னார். நேற்று முந்தானத்தை சொன்ன மாதிரியே லட்கே கோ குரோத் ஆகையா, அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஓ போலா சொல்கிறான், ஏ மேரி மேக்னத் கி கமாயிகை, இது நான் கடினமாக உழைத்து சம்பாதித்தது. மேரி கர்தன் கமர் அவுர் பயிர் நான் தூக்னி லகே ஹை, எனக்கு கை கால்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப் ககத்தே ஹைக்கி இசே குயேமி டாலா, நீங்கள் என்னடா அண்ணா இதை கிணத்துல போட சொல்கிறீங்களே, நான் கை கால்லாம் வலித்து நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேனே, கடினமாக உழைச்சி கொண்டு வந்தேன், நீங்கள் இதை கிணத்துல வீச சொல்கிறீங்களேன்னு கோவப்பட்டான். அதை மறுத்துட்டான். இப்போ அனுபவி பிதா சப் குச் சமஜ் கயா, இந்த அனுபவம் வாய்ந்த அந்த அப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, சரி பையன் உண்மையிலேயே உழைச்சிட்டு வந்துட்டான்னு அவருக்கு தெரியுது. அக்லே தின் அப்னி அப்னா சாரா வியவஹார் லட்கே கே ஹ்வாலே கர்தியா, அடுத்த நாள் அவனுக்கு தன்னுடைய வியாபாரத்தை முழுவதையும் ஒப்படைச்சார்.
ஒரு மகனை திருத்துறார் அவ்வளோதான்.